கைஸ் வெல்கம் டு தமிழ் தமிழ் சேனல். நான் உங்க கமலி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50% ஆஃபர்ல ஐயன் கம்பெனி பட்டாசுல எப்படி வெடிலாம் வாங்குறது அப்படின்ற வீடியோ நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்த பிறகு அன்பாக்சிங் வீடியோவையும் நம்ம பார்த்தோம். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. ஸோ இதில் என்னன்னா, நம்ம தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தீபாவளி எடுக்க நம்ம எதுக்கு பட்டாசு வெடிக்கிறோம் அதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பட்டாசு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதுதாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பட்டாசுகளின் வரலாறு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 2000 ஆண்டுக்கு முன்பு சீன தேசத்துல உள்ள ஒரு வீட்டில நடந்த ஒரு சம்பவம் தாங்க வெடி உருவாக முக்கிய காரணமா இருந்துச்சு. அது எப்படின்னா, சமையல் செய்யும் போது பொட்டாசியம் நைட்ரேட் கலந்த ஒரு வகை சமையல் உப்பு தவறில் நெருப்புல விழுந்திருக்குங்க. அப்படி விழுந்த அந்த உப்பு பிரகாசமான ஒளியோட தீச்சுவாலையையும் கொடுத்திருக்கு. அந்த உப்போட கரித்தூள் தாங்க நம்ம வெடிக்கு முக்கிய மூலப்பொருளா மாறிடுச்சு. ஆரம்பத்துல தீச்சுவாலைய உருவாக்க கரியும் கண்டத்தையும் ஒரு மூங்கில் குழாயில அடைச்சி அதை தாங்க பட்டாசாக பயன்படுத்தினாங்க. இது நடந்து சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி சாங் பேரரசர் காலத்துல சீனாவின் லியூ லாங் நகரத்தில் வாழ்ந்த லிடியோன் என்னும் துறவி தாங்க இப்ப நம்ம பயன்படுத்துற நவீன பட்டாசுகளை உருவாக்குனாரு. அதுதாங்க சீன புத்தாண்டுகள்ல வெடிச்சாங்க. அந்த வெடிகள்லாம் தீய சக்திகளை கொல்லும்னு அவங்க நம்பினாங்க. உலகத்துல வெடிக்கப்படுற பட்டாசுகள்ல 90% சீனாவில தாங்க தயாரிக்கிறாங்க. அதே போல ஸ்பெயின்லயும் பெரும்பாலான மக்கள் பட்டாசு தயாரிப்புல ஈடுபடுறாங்க. கிபி 1400 இத்தாலியில புளோரன்ஸ் நகர்ல பட்டாசு உற்பத்தியை தொடங்கினாங்க. 1706 பிரெஞ்சு பொறியாளரான அமேதி ஃப்ரென் ஸ்வாரசியர் என்பவரால எழுதப்பட்ட ட்ரேட்ஸ் ஆன் ஃபயர்வொர்க்ஸ் என்னும் புத்தகம் தாங்க பட்டாசு தயாரிப்பை உலகம் முழுக்க பரவ வச்சுது. மேலும் வண்ணமயமான பட்டாசுகள் எல்லாம் கிபி 1830 பின்னாடி இத்தாலியில தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறமா பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில முதல் பட்டாசு தொழிற்சாலை 1922 கொல்கத்தாவில தாஸ்குப்தா என்பவரால ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலைய ஆரம்பிக்கப்பட்டதுங்க. அதே நேரத்துல தாங்க நம்ம தென் தமிழ்நாட்டில இருந்து பி ஐயன் நாடார், ஏ சண்முகம் நாடார் இப்படி ரெண்டு பேரும் தீப்பெட்டி தொழில கத்துக்கிறதுக்காக கொல்கத்தா போயிருக்காங்க. அப்படி போன அந்த ரெண்டு பேரும் தொழில நல்லா கத்துக்கிட்டு 6 வருஷம் கழிச்சு அவங்க சொந்த ஊரான சிவகாசியில சொந்தமா ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலைய ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை தாங்க சிவகாசிய பட்டாசு நகரமா இன்னைக்கு வரைக்கும் ஜொலிக்க வச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் நமது இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த பட்டாசு உற்பத்தியில 90% நம்ம சிவகாசியில தாங்க உற்பத்தி ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட 60% அளவிலான அச்சக சந்தையையும் தனது கட்டுப்பாட்டுல தாங்க வச்சிருக்கு நம்ம சிவகாசி. அதனால தாங்க குட்டி ஜப்பான் என்ற செல்ல பெயரோட சிங்காரமா உயர்ந்து நிக்குதுங்க நம்ம சிவகாசி. என்னங்க, தீபாவளிக்கு நம்ம வெடிக்கிற வெடிக்க பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்குங்களா? இன்னும் இது போல பல 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 சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு தர தயாராகிட்டு இருக்கேங்க. நீங்களும் எங்க தமிழா தமிழா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதாங்க நாங்க போடுற எல்லா வீடியோயும் உடனுக்குடனா நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க மூளைக்கு வேலை கொடுக்கும் கேள்வி நேரம் ஆரம்பம். கேள்வி எண் 1, குட்டி ஜப்பான் நம்ம சிவகாசிய சொல்வது போல சின்ன சிங்கப்பூர்னு நாம ஒரு ஊரை சொல்லுவோம், அது எந்த ஊரு அப்படின்றதாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு உங்க பதில் தெரியுமா? அப்படின்னா மறக்காம உங்க பதில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கேள்வி எண் 2, சிவகாசியில பிரிண்டிங் தொழில் ரொம்பவே பிரசித்தம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கேள்வி என்னன்னா, அதுக்கு காரணம் என்ன? அதுதாங்க கேள்வி. காரணம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, காரணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க தமிழா தமிழா கமலி. பை பை.